இன்று நம் நாடு முழுவதும் பரவலாக நமது இஸ்லாமிய வாலிப பெண்கள் மாற்று மத ஆண்களுடன் ஓடி போகின்றன. நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை பல மீடியாக்கள் வாயிலாக அறிய முடிகிறது. இது ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது? இதை நடப்பதற்கு நம் இஸ்லாமிய அமைப்புகளோ அல்லது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகளே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதாவது சகோதரி அவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால், முஸ்லீம் பெண்கள் அவங்க வந்து பல பிரமத இளைஞர்களோட வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். காதல் கத்திரிக்கா என்ற பெயரில் அவர்கள் வந்து பிரமத ஆடவர்களை லவ் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓட்டம் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ வந்து இப்படிலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணீங்க? இதை தடுக்கிறது வந்து ஒரு தலையாய வேலையா இல்லையா? இதை எப்படி தடுத்து நிறுத்துறது என்று சொல்லியும், இதுக்கு தௌஹீத் ஜமாத் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கின்றது என்பதையும் கேள்வியாக கேட்குறான். இது வந்து உண்மையிலேயே பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய பிள்ளைய நாம் கண்ணும் கருத்துமாக மார்க்க அடிப்படையில் சரியான போதனைகளோடு உருவாக்கி வளர்க்க வேண்டும். இது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெற்றோர்களுடைய பொறுப்பின்மை. இந்த சமுதாய சூழல், இந்த காலகட்டம், இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையாக இருக்கின்றது என்பதையெல்லாம் உணராமல் அவங்க வந்து பொடுபோக்காக இருப்பது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை கண்காணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி ஆவாள், வீட்டில் உள்ளவர்கள் கொடுத்து அவர் விசாரிக்கப்படுவாள் என்று நபியல் நாயம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு குழந்தையை வந்து வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு நல்லொழுக்கத்தை போதித்து வளர்ப்பதும், அவங்கள கண்காணிப்பதும், அவர்களை நல்லொழுக்கமுடையவர்களாக வளர்த்து வார்த்தெடுப்பதும் பெற்றோர்களுடைய தலையாய கடமை என்பதை அவர்கள் உணர வேண்டும். இப்படி அதை உணர்றது கிடையாது. உணர்றது கிடையாது என்ன நினைச்சிடறாங்கன்னா, நம்ம புள்ள மாதிரி வருமா, உங்களா ஒரு குருட்டு நம்பிக்கை, குருட்டு பக்தி பிள்ளைங்கள் மேலே, என் புள்ள அதெல்லாம் செய்யாது, என் புள்ள நல்ல புள்ள, என் புள்ள இந்த மாதிரியான தப்புலாம் பண்ணாது என்று சொல்லி கையில் செல்போனை வாங்கி கொடுத்துருது. என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள. அதுக்கப்புறம் அந்த செல்போனில் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருது, நெட்டு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருது, என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள. அதுக்கடுத்து கல்லூரிகளுக்கு அனுப்பி விடுறது, கோ எஜுகேஷனு, இந்த மாதிரியாக பல ஒழுக்கக்கேடான செயல்பாடு நடக்கக்கூடிய நிலையில் கல்லூரிகளுக்கு அனுப்பிவிடுவது, என் புள்ள நல்ல புள்ள, கல்லூரிக்கு அனுப்பி விட்டாச்சு, ஆண்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாச்சு, போதாக்குறைக்கு கையில் செல்போன் வாங்கி கொடுத்தாச்சு, அதில் ரீசார்ஜும் பண்ணி விட்டாச்சு, நீங்கள் பண்ணி விடாட்டி அவன் பண்ணி விட்டுருவான், அது அதுக்கடுத்து நடக்கும். இந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் பண்ணிவிட்டு இவர்கள் அதை கண்காணிக்காமல் விட, ஒரு வருஷம் அவங்க கல்லூரிக்கு போவாங்க, ரெண்டாவது வருஷம் போனாலும் வீட்டுக்கு வரலை, என்னென்னு கேட்டால் கல்லூரிக்கு போனாலும் வேற யாரோ கூப்பிட்டு போயிட்டான். நிலைமை இதுதான் பிரச்சனை. இதை கண்காணிக்கணுமா இல்லையா, இது யாருடைய பொறுப்பு? பெற்றோர்களுடைய தலையாய கடமை. அது அவர்களுக்கு வந்து ஒழுக்கத்தை போதித்து சரியான முறையில் அவர்களுக்கு இறையச்சத்தை ஊட்டி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த அடிப்படையில் நம்மளை வாழ வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த நல்லொழுக்கத்தை போதித்து அந்த அடிப்படையில் அவர் நடக்கின்றார்களா என்று கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் என்ன செய்கின்றார்கள், பெற்றோர்களை நாசப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. எந்தெந்த மாதிரிலாம் இந்த குழந்தைகள் நாசமாகுது, இப்படி வழிகட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இறையச்சத்தை போதிக்கிறது கிடையாது. அவர்களை ஒரு நல்ல இறையச்சம் உள்ள இறை நம்பிக்கையாளர்களாக உருவாக்கணும்ல, அதுக்கு உண்டான என்ன வேலையை நீங்கள் பார்த்தீங்க? இப்படி ஓடிப்போன வீட்டில் உள்ள பெண்களுடைய நிலை என்னவாக இருந்ததுன்னு நீ ஆய்வு செஞ்சு பாருங்க, நல்லா அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். எப்படிலாம் தெரியும், அவங்க அந்த ஒழுக்க கேட்டுக்கு உண்டான அனைத்து வாசல்களையும் அவர்கள் திறந்து வைத்திருந்திருப்பாரு. அப்படியே திறந்து வைத்தோமே ஆனால் இப்படி வழிகட்டின் பக்கம் போகத்தான் செய்வாங்க. குடும்பத்தில் ஒன்னா உட்கார்ந்து திரைப்படங்களை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கறது,
தனியா உட்கார்ந்து பாக்குறது தப்பு, குடும்பத்தோடு உட்கார்ந்து பாக்குறது ரொம்ப தப்பு. அதுல வந்து காதல் காட்சிகளை காட்டுவான், கழிச்சடை காட்சிகளை காட்டுவான், ஆக கேடுகட்ட காட்சிகளை காட்டுவான் குடும்பத்தோடு உட்கார்ந்து பாக்குறது. அப்ப குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்தால் அதை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவா மாறும் சிந்திச்சு பாருங்க. மெகா சீரியல்னு போடுறான், எல்லாமே கள்ளக்காதல் அடிப்படையாக வச்சுதான் மெகா சீரியல் எடுக்கிறாயன். இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கான், இவன் முண்டாட்டியோட அவன் கள்ளக்காதல், அவன் முண்டாட்டியோட இவன் கள்ளக்காதல், இதுதான் மெகா சீரியல். திரைப்படமும் இதைத்தான் காட்டுறான். அந்நிய பெண்ணோட கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆடுறதையும், அந்நிய பெண்களோட இது போன்ற கேடுகட்ட செயல்பாடுகளை செய்வதையும் திரைப்படத்தில் ஒழுக்கமான காட்சிகள் ஒரு நிமிஷம் தொடர்ச்சியாக காட்ட முடியுமா? முடியாது. அப்ப இப்படிப்பட்ட கேடுகட்ட காட்சிகளை குடும்பத்தோட உட்கார்ந்து டிவியில் பார்க்கறது, அப்படி பார்த்தால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க. நம்ம தான் தூண்டி விடுறோம். அப்ப பெற்றோர்கள் தான் இதை தூண்டுறாங்க, படத்தில் காட்டுவான். காதலனும் காதலி என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு ஓடுவோம்னு முடிவெடுத்துருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து அப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாரு, எத்தனை மணிக்கு ஓட போறாங்கன்னு தெரியலையே அப்படின்வார். அம்மா 8 மணிக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாம் உட்காந்து டிஸ்கஷன். நடுவில் மக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், பரவாயில்லையே நல்லா பிளான் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்ன செய்வான், வேகமா வீட்டை விட்டு ஏறி குதி, சோத்துல இருந்து குதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். அங்கே ஹீரோ, நம்ம ஹீரோ இங்கே உட்காந்து சொல்லுவாரு, பார்த்து கவனமா குதிமா, அப்பனுக்கு தெரிஞ்சு உயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊட்டிட்டு ஓடுறவர் என்ன செஞ்சிருவாரு, ட்ரெயின்ல அவர் ஏறிடுவார், ட்ரெயினை இழுத்துருவாங்களா, இவ ஓடியே வருவா, இவங்க அம்மாக்காரன் உட்காந்துக்கிட்டு டக்குன்னு போய் ஏறு வண்டியில ஏறு அப்படின்னு. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பெண் என்ன நினைக்கும், பரவாயில்லையே நல்ல பாப்பாவா இருக்காங்களே, நல்ல அம்மாவா இருக்காங்களே, நம்மளும் இப்படி ஓடுனா நம்மளை ட்ரெயின் ஏற்றி விடுவாங்க, பதிவாகுமா இல்லையா? அப்ப இப்படித்தான் நாசப்படுத்துவ. அப்ப இது போன்ற கேடுகட்ட செயல்பாடுகள்ல கேடுகட்ட அந்த படங்களை திரைப்படங்களையும் மெகாசிரியின் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்தா அது அவர்களை அந்த கேடுகட்ட வழியின் பக்கம் தள்ளுமா இல்லையா? அல்ல எச்சரிக்கிறான், லா தக்ரபுஸ்ஸினா இன்னஹு கான ஃபாஹிஸதம் வ சாஸபீலா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது மிக கேடுகட்ட வழி, தீய வழி, மிக மானங்கெட்ட ஒரு வேலை என்றால் எச்சரிக்கிறான். இதை வந்து தீய விஷயங்களை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப இது போன்று கண் செய்யக்கூடிய விபச்சாரத்தை குடும்பத்தோடு செய்தால் எப்படி அது இரையச்சம் உருவாகும், அந்த பெண்கள் இருந்து நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி இரையச்சமுடையவர்களாக உருவாவாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இது போன்ற அந்த திரைப்படங்களை முற்றிலுமாக புறக்கணிக்க, மொத்தமா அந்த சினிமான்றதே பெரிய சைத்தான் தான், இதை நம்ம புறக்கணிக்க வேண்டும். சில பேர் நான் படம்லாம் பார்க்க மாட்டேன் தெரியுமில, வேற என்ன செய்வீங்க, ஒன்லி பாட்டு மட்டும்தான், ஒன்லி சாங் மட்டும்தான் குடும்பத்தோட நாங்கள் பார்ப்போம், படத்தில் உள்ள அம்புட்டையும் படத்தை சாங்கில் காட்டிடுவான், இல்லாத கேடுகட்ட வேலைகள் எல்லாத்தையுமே அந்த 5 நிமிஷம் பாட்டில் காட்டி விட்டுருவான். எந்த ஒரு பாட்டையாவது ஒரு நிமிஷம் தகப்பனும் மகளும் உட்காந்து பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்களா, அம்மாவும் மகனும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கா? அப்ப எப்படிப்பட்ட கேடுகட்ட செயல்பாடுகளை செய்யறாங்க அதை உட்கார்ந்து குடும்பத்தோட பார்த்தால் இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அப்ப அடிப்படையே இங்கே கோளாறு, நம்மளே அதை ஊக்குவித்து விட்டு என் புள்ள ஓடி போயிருச்ச, நீ தானே ஓடுறப்ப சொன்ன சூப்பரா வண்டி ஓட போகுது ஏறுமா ஏறுமா நீ சொன்னையில, அதை பார்த்துட்டு ஏறிச்சது, பார்த்து குதி பைய குதினையில குதிச்சுட்டா போயிட்டா, நீ தான் அதற்கு தூண்டுகோளாக இருந்தாய் என்ற அடிப்படையை நாம விளங்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறை என்ன சொல்லி காட்டுறான், யக்ஊலூன ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைச்சவாதிகள் எப்படி பிரார்த்திப்பாங்க தெரியுமா, இறைவா என்னுடைய மனைவிகளிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைச்சவாதிகளுக்கு எங்களை இமாமாக ஆக்குவாயாக, முன்னோடியாக ஆக்குவாயாக, இப்படி துவா செய்வாங்களாம். இறைச்சவாதிகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணுங்க, உமாவும் அப்பாவும் முன்மாதிரியாக திகழ வேண்டும், நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து பாடம் படிக்க வேண்டும், இறைச்சத்தில் பாடம் படிக்க வேண்டும், அல்லாவுக்கு அடிபணிகிறதுல பாடம் படிக்க வேண்டும், இறைவனை நம்பிக்கை கொள்றதுல பாடம் படிக்க வேண்டும்,
அதை பார்த்து நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே என்ன நிலைமை, அடிப்படை சரியில்லையா? இப்படிப்பட்ட அடிப்படையில் நம்முடைய குழந்தையை உருவாக்குவது ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. இந்த மாதிரி பின்னாடி ஓடி போற அளவுக்கு உள்ளது முத்துறது, அதுக்கு விதது ஊறுவது இதுதான், அடித்தளம் இதுதான். வீட்டில் நம்ம குடும்பத்தோடு உட்கார்ந்து இது போன்ற பணி வேலைகளை செய்யும் பொழுது நாம் நம்மளுடைய குழந்தைகளை நாசமாக்குறோம். இதை நம்ம விளங்கிக்கிறோங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அவங்க வந்து செல்போனை வாங்கி கொடுத்தீங்கன்னா எதுக்கு செல்போனு பொம்பளை பிள்ளைகளுக்கு? அதுக்கு தேவையில்லையே, செல்போன் தேவையில்லையே. செல்போன் நீங்கள் வந்து பேசுகிறதான் வீட்டில் வச்சு பேசிக்கிறதுங்க. ஸ்கூலில் படிக்க அனுப்புறீங்களா? ஸ்கூலில் நம்பர் இருக்கும், ஏதாவது விஷயம்னா ஸ்கூலில் ஃபோனை போட்டு சொல்லிக்கிறேங்க. அப்போ இதை கவனிக்கணும்ல. இங்கே என்ன நடக்குது, அவர்கள் வந்து செல்போனை வாங்கி கொடுத்து கெடுத்து நாசமாக்குறது. அப்போ செல்போனை வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு லொட்டு லொசுக்குன்னு வரும்போது அந்நிய ஆடவர்களோடு தொடர்பு ஈஸியாகுது. ஃபோன் பேசுறது கொள்வது என்று சொல்லி இவர்களே அதை ஏற்பாடு செய்து கொடுத்து விடுகின்றார். அப்போ இது வந்து நம்மளே ஒரு பாதாள குழியில கொண்டே தள்ளுற மாதிரி, நம்மளுடைய பிள்ளைகளை நாமளே தள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன, நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து வெளியே அனுப்புறோம்ல, வெளியே அனுப்புறப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்நிய ஆடவர்களோடு அனுப்பக்கூடிய குடும்பம் நடக்குது. ஒரு ஆட்டோக்காரன் இருப்பான், இந்த பிள்ளைய என்ன செய்வாங்க, மகளை வயசுக்கு வந்த பொண்ணாக இருக்கும், இதை அவனோட தனியாக அனுப்பிவிடு, அனுப்பலாமா முதல்ல? அவன் டெய்லி இப்படி கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும், அவன் கனெக்ஷன் இருக்கும், அவன் கூட்டிகிட்டு ஓடிடுவான். ஆட்டோவில் போனாலும் திரும்பி வரலன்னு வருதா இல்லையா? அப்போ சிந்திக்கணும்ல. அப்போ பெத்த தகப்பனாராக இருந்தால் நீ கொண்டு போய் விடக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்குது. அப்படி முடியலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல நீ படிக்க வைக்கணும். அதுக்கு உண்டான கண்காணிக்க முடியலைன்னா ஏன் வந்து இந்த மாதிரியான சிரமப்படுறீங்க என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டோம். இந்த மாதிரி அந்நிய ஆடுவர்களை அணுக விழக்கூடிய விதத்தில் இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறாங்க. அடுத்து என்ன பெரிய தவறு செய்கிறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனையெல்லாம் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறது. அந்நிய ஆடவனாக இருந்தால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் மூணாவது ஷைத்தான் இருக்கின்றான் என்று நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் எல்லாம் மாமே மச்சான் உள்ளே நுழையிறான், உறவும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் மாமா மாமான்னு கூப்பிடுவான், என்ன உங்கள் அம்மா உங்க கூட பிறந்தவனா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன், அவன் எப்படி உனக்கு மாமாவான், மச்சா மச்சான்ரு, மச்சானா மச்சான்னா இவன் எப்படி தனியாக வரலாமா? முதல்ல மாமி மகனாக இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு அவன் தனிமையில் இருக்கக்கூடாது அவனோட, அந்த பெண்ணோட. அப்போ தனிமையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செய்துவிடக்கூடாது. பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும், கண்டாலே அவனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. அப்போ அது இந்த விஷயத்தில் அவங்க வந்து கவனமாக இருந்தார்களே, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. இந்த அடிப்படையை விளங்க வேண்டும். நாலாவது பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, கல்லூரிக்கு அனுப்புறது. பெண்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்லூரிக்கு அனுப்பி விடுகின்றார்கள். ஒரு 10வது வரைக்கும் படித்தா போதுமானது தான், பெண் கல்வி அவசியம்தான். ஆனால் இந்த கால சூழல் சரியில்லை, பெண்கள் கல்வி கற்றுக்கொள்ளணும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து மோசமாக இருக்குது. சினிமாவை வச்சு கெடுத்து நாசமாக்கி வச்சுருக்காங்க. சூழல் சரியில்லை, எல்லாம் ஒழுக்க கேடுகள் சீர்கேடுகள் ஏற்பட்டுருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் நான் வந்து என் பிள்ளைய வந்து கல்லூரிக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டால் நம்ம பிள்ளை நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது. இதுதான் யதார்த்தம். உடைச்சி சொல்வதாக இருந்தால் இது போன்று அனுப்பும் பொழுது 24 மணி நேரம் கண்காணிக்க முடியுமா உங்களால்? கோஎஜுகேஷன் வச்சிருப்பான், அந்த கல்லூரியில் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து பழக விடுறான், ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பா நடத்துகிறான். அப்போ என்ன ஆகுது, இந்த காதல் கத்திரிக்கான்னு ஹார்மோன் பஞ்சாயத்து வருது. ஹார்மோன் தூண்டி விடும் பொழுது என் புள்ள நல்ல புள்ள, உங்கள் புள்ள நல்ல புள்ள தான், உங்கள் பிள்ளைய சந்தேகப்பட வேணாம், உங்கள் பிள்ளையுடைய வயசை நீங்கள் சந்தேகப்படணும். ஏன்னா டீன் ஏஜ் என்பது அப்படி சைத்தானியத்தை தூண்டக்கூடிய ஒரு ஏஜாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் வைக்கணுமா இல்லையா? இப்படி கல்லூரிகளுக்கு அனுப்பும்போது கல்லூரி என்ற பெயரில் நாசமாக போகக்கூடிய நிலைமை. அப்போ கல்லூரிக்கு போயிட்டு வர்ற பிள்ளை வீடு திரும்புமா என்பதுக்கு உத்தரவாதம் கிடையாது. என் பிள்ளை கரெக்டாக இருக்குன்னு நீ என்னத்தை தான் சொன்னாலும் 4 பேர் இது போன்ற தப்பான விஷயங்களை அவன் அந்த பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை தொடர்பு கொண்டு அவன் வந்து மெசேஜ் அனுப்புவான், ஃபோனில் போட்டு பேசுவான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனான்னா அந்த
வயசு கோளாறு என்பது அவர்களுக்கு எடுத்து நாசமாக்கிவிடும். அப்ப கல்லூரி படிப்பு என்பது தேவையா? இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லை. இந்த காலகட்டம் அது ரொம்ப டேஞ்சரானது. அப்ப இந்த காலகட்டத்தில், இத்தகைய டேஞ்சரான காலகட்டத்தில் நீங்க ஆணும் பெண்ணும் கலந்துரோடக்கூடிய நிலையில உங்களுடைய அந்த பிள்ளைகளை கல்லூரிக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா பெண்ணுடைய பிள்ளைகளுடைய கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது. கல்லூரியா கற்பா கல்லூரியான்னு தனியாக இதுக்குன்னு ஒரு துண்டு பிரசுரம் கூட நம்ம வெளியிட்டு இருக்கின்றோம். அதாவது வந்து படிப்புன்றது முக்கியம்தான், படிப்பை விட உசுர் முக்கியம், படிப்பை விட கற்பு முக்கியம். நாம படிக்க அனுப்புகின்றேன் என்ற பெயரில் அவங்களை இன்ஜினியர் ஆக்கலாம், டாக்டர் ஆக்கலாம், ஆனால் நல்லொழுக்கம் உள்ள முஸ்லீம் ஆக்க முடியாது. அவங்கள வந்து நம்ம இன்ஜினியர் ஆக்கிறோம், டாக்டர் ஆக்கலாம், ரெண்டாவது முஸ்லீம் ஆக்கணும். முதல்ல முஸ்லீமா இல்லாம இப்படி அவர்களை இன்ஜினியர் ஆக்கி டாக்டர் ஆக்கி என்ன பிரயோஜனம்? யூஸ்லெஸ், அது வந்து வேஸ்டா போயிடும். அதை நம்ம கவனத்தில் வச்சு இந்த மாதிரி கல்லூரி படிப்புன்னு நீங்க அனுப்பும்பொழுது என்ன ஆகுது? இது போன்ற பஞ்சாயத்துகள் வரும். அப்ப நீங்க வந்து எந்த நேரத்திலையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. 24 மணி நேரமும் 2 நபரை போட்டு உங்களால் கண்காணிக்க முடியாது. அப்ப இயன்ற வழியைதான் கண்காணிக்க முடியும். அப்ப கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னா கள்ளம் தான் பெருசுன்னு எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு அல்வா கொடுத்துட்டு இஸ்கே போயிடுவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வராமல் இருக்க அவர்களுக்கு இதயச்சத்தை போதித்து இது போன்று நம்மளுடைய கண்காணிப்புல அவர்களை வைத்து அவர்கள் நாம் வளர்ப்போமையானால் இது போன்ற விஷயங்கள் ஏற்படாது. அதுக்கு பெற்றோர்கள் தான் முழு பொறுப்பு. பெற்றோர்கள் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். இதுக்கு வந்து நாம் வந்து இதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் இப்போ கூட இல்லாத லவ் ஜிகாதும் காவிகளினுடைய சூழ்ச்சியம்னு ஒரு துண்டு பிரசுரம் அடித்து வெளியிட சொல்லியிருந்தோம். இந்த துண்டு பிரசுரத்தை போய் பரவலாக்குங்க. ஏன் அவங்களே சொல்கிறாங்க, காவி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 3000 முஸ்லீம் பெண்களை இந்து மதத்துக்கு இழுக்கணும், லவ் பண்ணணுமா, போய் இந்து ஆட்களுக்கு செட்டப் பண்ணி விடுறாங்க, நீ போய் முஸ்லீம் பெண்களுக்கு நீ வந்து லவ் பண்ணி இங்கிட்ட இழுத்துட்டு வா, இந்து மதத்துக்கு இழு, ஒரு பொம்பளையும் விடாத, 1 மாசத்துக்கு இத்தனை பேரை நீ லவ் பண்ணுன்னு அவங்க அசைன்மெண்ட் கொடுத்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறான். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய காவி அமைப்பு இந்த மாதிரியான திட்டத்தை போட்டிருக்கின்ற அந்த செய்தியையும் போட்டு இப்படிலாம் வரக்கூடிய நேரத்தில் உங்க பிள்ளைகளை இப்படி அனுப்பிவிடலாமா, இப்படி நீ எப்படி செய்யலாமா, இப்படி கூடுதல் கவனத்தோடு இருக்கணும்ல என்பதை நாம் எச்சரிக்கை செய்து நாம் செய்திருக்கின்றோம். இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் இதுக்கு தீர்வு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது தான் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்.